நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எது மேலேயும் ஆசை வைக்காத சாமி, இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இரு. பணிந்து போக வேண்டிய இடத்துல பணிந்து போ. உறவுகளை அதிகமாக வெறுக்காத சாமி, ஒரு நாள் நிச்சயமாக விடிவு காலம் வரும். உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே ஓடோடி வருவாங்க. யாராக இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையான உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்க யாரையும் நீ ஏளனமாக நினச்சி கூட பேசக்கூடாது. நீ பார்க்கறது எல்லாமே ஒரு மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகிற எல்லா உறவுகளும் ஒரு மாயை தான். எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த தருணத்தில் விட்டுட்டு போனவங்களை நீ தேடி போகிறதுக்கு தயாராக இரு. அதில் எந்த தப்பும் இல்லை சாமி. பொறுத்தவங்களை ஒதுக்கி வச்சு அவங்கள பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடாத. உன்னோட தலைமுறை செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் நீ செய்யலாம். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் நல்லதா கெட்டதான்னு நீ யோசிச்சு பார்த்து தான் செய்யணும். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் சாமி. நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறது கூட அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீ செஞ்ச தவறுகள் பாவங்கள் எல்லாமே பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால எல்லாம் மன்னித்து உன்னை அதில் இருந்து விடுவிச்சு உன்னை என்னோட குழந்தையா உன்னை என் கூட கூட்டிகிட்டு வந்திருக்க. ஆனே வியந்து போடுற மாதிரி என்னோட சொல்ல கேட்டு நட்போடும் அன்போடும் கோபங்கள் இல்லாமல் நடந்துக்கோ சாமி. நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். உன்னோட வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி காட்டுவேன். வாழ்க்கையில் எப்பவும் நம்பிக்கை மட்டும்தான் உன் கூட உன் பக்கத்திலே இருக்க ஒரு நல்ல நண்பன். பிறகு என்ன சாமி, கவலையை விடு. நான் சொல்லிட்டேன்ல உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும்னு. உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி என்னோட சொல் கேட்டு நீ நடக்கணும் சாமி. உனக்கு தகுந்த நேரத்தில் நிச்சயம் எல்லா விஷயத்தையும் முடிச்சு கொடுப்பேன். உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நான் தேடி எடுத்த பொக்கிஷம் நீ. உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நீ கண் கலங்காமல் இருக்கணும் சரியா?